நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீலாகுன்றதுனால கொஞ்சம் சொதப்பியிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும், என்ன 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 பேசணும்னு தெரியுது. பட் அந்த ஒரு நர்வஸ் இருக்கும்ல அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ, எல்லாரும் சுற்றியில் நான் இப்போ கூட நிறைய பேர் பார்த்து ரசிச்சுட்டு போகிறேன், என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த நர்வஸ் இருந்துச்சு. ஆஃப்டர் திஸ் வீடியோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் சம்சம், அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல், அப்போ தான் என்னால் மாற்றிக்க முடியும். வேற லெவலில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஃபீல். அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் கண்ட்ரியில் 7th பிளேஸில் இருக்க ஒரு கண்ட்ரியில் தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இது என்ன இடம், இப்படிப்பட்ட இடம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஈராக் அப்படின்னு போட்டாலே கீழே வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் டாக்ஸிலலாம் அங்கே இங்கேயும் போய் தனியாக ட்ராவல் பண்ணாதீங்க. டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணால் கூட தனியாக போகிறது சேஃப் கிடையாது, யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சில நியூஸ் இருந்துச்சு. நவ் நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன், என் கூட யாரும் இல்லை. எங்கடா எங்களை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கூகுளில் போயிட்டு ஈராக்னு போட்டாலே ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் தான் வரும், நீஸ் திமான். ஸோ அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு தடவை போயிருக்கேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களையும் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன். போகிற கேப்பில் ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, ஈராக் ஈராக்னாலே ஏன் டெரரிஸ்ட்டு பாம் பிளாஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் பிரச்சனை, அதாவது இந்த குர்திஸ்தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த குர்திஸ்தானை சுற்றி இருக்க மலையை தோண்டனா தண்ணி வராதாங்க, பெட்ரோல் கச்சா எண்ணெய் தான் வருமா. ஸோ அந்த க்ரூட் ஆயில் வேணும் அப்படின்னு ஒரு 4 கண்ட்ரி வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அது யார் யார் அப்படின்னா, சிரியா, டர்க்கி, ஈரான் அண்ட் ஈராக். ஈராக்கா, எஸ் சொந்த கண்ட்ரியும் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா, இவங்க ஒரு தனி ரீஜியன், இவங்க வந்து அரேபியன்ஸ் கிடையாது, இவங்க குர்திஷ், இவங்களோட லாங்குவேஜ் வந்து குர்திஷ், இவங்க குர்திஷ் பீப்புள், இவங்களுக்குன்னு ஒரு தனி பிரசிடென்ட் அண்ட் ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்க இந்த ரீஜியனை அட்டாக் பண்ணி இவங்க எல்லாரையும் அனுப்பிட்டாங்கன்னா அந்த இடம் நமக்கு கிடைக்கும், அதாவது குர்திஸ்தான் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அங்கே இருக்கிற க்ரூட் ஆயிலும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தான் 4 கண்ட்ரி இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து அந்த இடத்த விட்டு போக ரெடியாக இல்லை. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிரச்சனையா நான் இருக்கேன் அப்படின்னு தலைவன் அமெரிக்கா இறங்குறான். இறங்கி இதை சுற்றியில் ஒரு அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து போட்ட உடனே இவங்களை யாராலையும் அட்டாக் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அதுதான். ஏன்னா உங்களை நான் வந்து காப்பாற்றுறல, ஸோ எனக்கு பதிலுக்கு என்ன பெனிஃபிட்டுன்ட்டு இங்கே இருக்கிற க்ரூட் ஆயில் எல்லாமே அமெரிக்காவுக்கு போயிட்டு அதுதான் உலகம் ஃபுல்லாக வருகிறது. ஸோ இந்த ஈராக்கில் இருக்க குரூடாயெல்லாம் ஒருவேளை இந்த ஈராக்குக்கு போயிருந்தா இந்த ஈராக்கும் ஒரு நியர்லி கத்தார் மாதிரியோ துபாய் மாதிரியோ இருந்திருக்குமா அப்படின்னு நான் சொல்லலை. இந்த கண்ட்ரிலேயே நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கண்ட்ரி பீப்புள் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை கேட்கும்போது லைட்டாக பாவமாக தான் இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு ஒரு புவரான கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தான் கரண்ட்டே இருக்குமா. இதை பற்றி நிறைய நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். A to Z இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சமாக உலக அரசியல் தெரிஞ்சுப்போம், அப்படிலாம் ஈராக்கை பற்றி மட்டும் தெரிஞ்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அதையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது எந்த இடம் அப்படின்னா, ஈராக்கில் எர்பில், அதாவது குர்திஸ்தான் ரீஜியனோட கேபிட்டல் எர்பில் அப்படின்ற ஒரு இடம் தான். அதோட ஒரு பஜார் அந்த இடத்துல, அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக செம்ம க்ரௌடு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நம்ம ஊரில் எப்படி சண்டே லீவோ அதை மாதிரி இங்கே ஃப்ரைடே தான் லீவு. மிடில் ஈஸ்டில் மோஸ்ட்லி ஃப்ரைடே தான் லீவு, ஹாலிடே. ஆக்சுவலாக ஃபாரின்னாலே வந்து நம்ம ஒரு மாதிரி லைட்ஸு, ஒரு லக்ஸூரியஸான பிளேஸ் இதெல்லாம் வந்து காட்டுவாங்க. பட் என்ன தான் அந்த பிளேஸ், இங்கேயும் அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. பட் அதை தாண்டி இன்டீரியரில் அந்த கல்ச்சர் எப்படி இருக்குதுன்னு நான் எல்லாருக்கும் அதை காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வெளியில் இருக்க அழகை மட்டும் பார்க்கக்கூடாது, உள்ளே என்ன இருக்குது, உள்ளே எப்படி இருக்காங்க மக்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சே ஆகணும். அதுதான் வந்து ஒரு ரியலான வீலாக, அதுதான் வந்து அந்த கல்ச்சர், அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஐ வாண்ட் டு ஷோ திஸ் ஆல். இது எந்த இடம் அப்படின்னா வந்து இந்த ஊரோட பஜார். ஸோ நம்ம ஊரில் எப்படி இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அண்ட் நிறையா ஹோட்டல்ஸ், ஃபோன் ஷாப்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடம் தான். இங்கேயும் இந்த ரோட்டு கடை, இங்கேயும் இந்த ரோட்டில் இந்த ஷூவெல்லாம் போட்டுட்டு விற்கிறது எல்லாமே இங்கேயும் இருக்குது. பட் நல்லாயிருக்கு நிறைய இடம். ஃபுட்டு வந்து இங்கே பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் தான் நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது ஸ்வீட்ஸ்லாம்.
இந்த ஊரில் வந்து அந்த ஸ்வீட்டுன்ற வார்த்தையோட அரபிக் வேர்ட் வந்து பக்லாவா அப்படின்றாங்க. டைரெக்டாக போய் நீஸ்தி மாலே இறங்கியிருக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் நான் ஏன் இறங்கினேன் அப்படின்னா, இந்த பஜாரியை உங்களுக்கு காட்டலாமே அப்படின்ற ஒரு நல்ல காரணத்தினால தான். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம நீஸ்தி மால் இன்னொரு 5 to 10 minutes போயிடுவோம். போனதுக்கப்புறம் அங்கே இன்னொரு பயங்கரமான பிளேஸ் இருக்காது. என்ன பிளேஸ் அப்படின்னா, ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி பழமே வாங்கின மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட வீடு, அவங்களோட கல்ச்சர், அவங்க யூஸ் பண்ண பொருள் இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரையல் பர்பஸ்க்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஈராக் எர்பில் அப்படின்னு போட்டாலே ஃபஸ்ட்டு வர பிளேஸ் இது தான். அதனால் இந்த இடத்த நான் காமிச்சிட்ருக்கேன். பட் இந்த ஈராக்குள்ளே இன்னும் நிறைய என்ன இருக்குது, அதாவது மொசூல் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎஸ்ஐயால் வந்து தாக்குதல் பண்ணி ரொம்ப டேமேஜான பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ்லேருந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகான பிளேஸு. இந்த இடத்துல கோரக் மவுண்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ மட்டும்தான் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் புது வெள்ளை மலை அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு அதையும் இந்த வீடியோவை யூடியூப்பில் போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இந்த மக்களை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மக்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இந்த மக்கள் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுட் கல்ச்சர் எப்படி, அதெல்லாம் தாண்டி பர்சனலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் இதோட நேச்சர் தான். அவ்வளோ அழகான ஒரு இது, ஃபுல்லாகவே மவுண்டெயின் தான். ஸோ அந்த மவுண்டெயின்ஸு, அந்த வியூ, அது எல்லாமே உங்களுக்காக வந்து காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. இதை சுற்றிலும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதோட நெய்பர் கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஈரான், டர்க்கி, சிரியா, அது எல்லாத்தையும் உங்களுக்காக காட்டுறேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்தியாவிலேருந்து நான் கிளம்பும்போது அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு எமிக்ரேஷனில் கேட்டது, ஈராக் நீ போயே ஆகணுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. நம்ம பாஸ்போர்ட்டில் வந்து லாஸ்ட்டில் இருக்கும் ஈராக் போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கண்ட்ரி தான் இது. ஆக்சுவலாக அலௌடு கிடையாது இந்த ஈராக் கண்ட்ரி. நம்ம இந்தியன்ஸுக்கு சொல்கிறேன், ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான கண்ட்ரி தான் ஈராக். ஸோ அதேமாரி நம்ம வரணும்னா அது ஓன் ரிஸ்க்குன்றதை அவங்க ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. எனக்கெல்லாம் வந்து எமிக்ரேஷன் அப்போ சொல்லிட்டாங்க, இதையும் மீறி நீ தாண்டி போனால் இந்த கண்ட்ரி இந்தியா வந்து பொறுப்பேற்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட ரிஸ்கில் தான் நீ போகிற அப்படிங்கிறத வந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து பயங்கரமான கண்ட்ரி அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி தெரியல, நான் இருக்க பிளேஸ் வந்து எர்பில். ஸோ எர்பில்ன்றதுனால இது வந்து ரொம்ப நைசஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இதோட நேச்சுரல் வந்து வேறு லெவல். இதோட நேச்சுரல் நான் உங்களுக்கு அதை வந்து ஃபோட்டோவாக போகிறேன் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். 6 months வந்து ரொம்ப சம்மர் டைமாக இருக்கும், 6 months ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. ஆனால் இந்த எர்பில் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸ். எதனால் அப்படின்னா, இது சுற்றியில் அமெரிக்கன்ஸ் ட்ரூப் தான் இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் கண்ட்ரோல் தான். பட் இந்த எர்பிலை நம்ம தாண்டி போனோன்னா ரொம்ப ரொம்ப சேஃப் கிடையாது. நானும் போனதில்லை, பட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போய் காட்டுறேன். இராக்கோட கேபிட்டல் வந்து பாக்தாத். ஸோ கண்டிப்பாக பாக்தாதுக்கு ஒரு நாள் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வீலாக்கில். ஸோ அந்த இடம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக போகாத அப்படின்னு சொன்னாங்க, பட் நான் அதையும் மீறி போவேன், போயிட்டு உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். அதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூச்சு வாங்குது, தண்ணி குடிக்கணும். நானும் மனிதன் அல்லவா. ஆக்சுவலாக இந்த இடத்த பார்த்தா எனக்கு ஒரு பஜார் ஃபீலிங் இல்லை, ஏதோ ஒரு மால் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ட்ரெஸ்ஸு தான் பயங்கர சீப்பு. பொண்ணுங்களுக்கு நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ எனக்கு ஒரு ஃபேண்ட் எடுத்தால் அதோட விலை ஒரு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா தான் வருது. ஆனால் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது, பார்க்கவும் நல்லா லுக்காக நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஈராக் பக்கம் வந்தீங்கன்னா, நான் ஏன்டா அங்கே வர போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க, பட் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த நீஸ்தி மாலுக்கு முன்னாடி இருக்க பஜாரில் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. வந்துட்டோம், எஸ் வந்துட்டோம். நம்ம எந்த பிளேஸுக்கு வரணும்னு நினச்சோமோ அதே பிளேஸுக்கு தனியாக வந்துட்டோம். ஸோ அந்த பிளேஸை நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டை போட்டு விடுங்க.
நான் ஒரு முட்டா புன்னகைன்ற அளவுக்கு செம்ம காண்டாவது ஏன் அப்படின்னா, மண்டை மேலே இருக்க கொண்டைய மறந்த மாதிரி மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஓகே, எனிவே அந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து அத்தாண்டிக்கான ஒரு இராக் ஜூஸ். இங்கே வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜூஸ். இது எப்படி எனக்கு தெரிஞ்சு, இது நம்ம ஊரில் இந்த புளியங்கா இருக்கும்ல, ஸோ அதில் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்போங்கன்னு தோணுது. ஒரு கொஞ்சம் இனிப்பாக, ரொம்ப புளிப்பாக, பட் நல்லாயிருக்கு. இதோட ரொம்ப டேஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் நல்லாயிருக்கு. அது மட்டும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஜில்லுன்னு இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, தலைமை ஏதோ மாட்டியிருக்கார்ல, ஸோ அதனாலையா இல்லை எதனாலன்னு தெரியல. ஒரு ஐஸ் கட்டிலாம் எதுவுமே வச்சிடல, ஆனால் ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. தலைவர் ஏதோ மேஜிக் பண்ணுறாரு. பட் எனிவே, இட் வாஸ் மோர் நைஸ். அடுத்ததான் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அது ஒரு மலை தெரியுதா? மலையில் ரொம்ப ஹைட்டாக ஒரு பில்டிங் தெரியுது தெரியுமா? அதுக்கு மேலே வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட இடம், அவங்க வந்து யூஸ் பண்ண பொருள், ஸோ இது எல்லாமே இருக்கான். ஸோ இத்தனை நாளாக நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அந்த காலத்தில் வாழ்ந்தது தானே பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஈராக்கியன் பீப்புள்ஸ் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வீடு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த இடம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது எனக்கு தோணுது. பார்த்த உடனே இது ஏதோ ஏதோ சைனீஸ் மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்த ஜாக்கி ஜான்லாம் பார்ப்போம் தெரியுமா, அந்த கார்ட்டூனில், அதில் எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்த ஒரு ஃபீல் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே போய் அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இந்த ஊர் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் டீ கடை வாசலில் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கிராஃப்ட் பொருள் தான். வெளியில் இந்த டைனிங் டேபிள் எதுக்காக போட்டு வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற கடை உள்ள இருக்க பொருள் இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மிடில் ஈஸ்டில் நிறையா பேர் வந்து இந்த வீட்டில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஃப்ளோரில் வந்து மேட் யூஸ் பண்ணுறாங்க, அதில் தான் படுத்து தூங்குறாங்க. ஆனால் அது ரொம்ப ஹீட்டு ஆக்சுவலாக, பட் எதனால் அவங்க அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியவில்லை. ஸோ மலை மேலே நம்ம போயிட்டு இருக்கோம். போயிட்டு அந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அந்த உள்ளே போனால் அந்த சிட்டாடல், அதாவது கேஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பழங்கால மக்கள் இருந்த இடம் அவங்க வீடு எல்லாமே. ரைட் சைட்லேருந்து பார்த்தா நம்ம இப்போ நடந்து வந்து தெரியுமா, அந்த நீஸ்திமான் அது ஃபுல்லாக தெரியும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பயங்கரமான க்ரௌடு இருக்குது. இது உள்ள நான் எப்படி பூந்து அங்கே போய் நின்று உங்கள்கிட்ட காட்ட போகிறேன்னு தெரியல. ஓகே, வந்துட்டோம். பாருங்களேன், செம்மையான ஒரு லெவலில் செம்ம வியூ, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தண்ணிலாம் வருது இல்லை, அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக ஃபீல் ஆகுது. மக்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மற்ற நாளில் வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஃப்ரைடேன்றதுனால செம்ம கூட்டமாக இருக்குது. பட் இந்த இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்டல், இதுக்குள்ளே தான் நம்ம என்டர் ஆக போகிறோம். ஸோ அது இந்தியா டைமுக்கும் இந்த ஊர் டைமுக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம். அதாவது இங்கே மணி இப்போ 4 மணி ஆகுது, அப்போனா இந்தியாவில் ஒரு 6.5 மணி இருக்கும். ஸோ 2.5 மணி நேரம் கரெக்டாக வித்தியாசம். இப்போ நம்ம வந்து அந்த கேஸ்டலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நிறைய கூட்டம் இருக்குது. ஆக்சுவலாக நான் இருக்க பிளேஸ் என்ன பிளேஸ்னால், நீங்கள் அந்த போர்டில் பார்த்துருப்பீங்க, யுனெஸ்கோவால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடம். எதனால் அப்படின்னா, இந்த பிளேஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பழசான பிளேஸ் தான். அதாவது இந்த வீடெல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே, சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த இடம் தான் இது. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பழமையான இடம்ன்றாங்க. அப்போ கட்டின வீடு ஆனால் நிறைய அழிஞ்சு போயிடுச்சு, ஒரே விளாடுது. அப்போ கட்டின இடம் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் ஈராக் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், நிறையா போர், நிறையா பாம்பு பிளாஸ்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்த அந்த ரீசனால் இங்கே இருக்க நிறைய வீடு வந்து செதஞ்சு தான் இருக்குது. ஆனால் பட் நல்லாயிருக்கு பார்க்க. உங்களுக்கு அந்த வீடெல்லாம், அந்த ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அதை பாருங்கள், மறக்காமல்.
இதெல்லாம் பார்த்தா அந்த காலத்தில் கட்டின மாதிரியா இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்குல்ல, அப்பயே இப்படி கட்டியிருக்காங்களான்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த கதவு இந்த விண்டோஸ்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்கு. விண்டோஸ்னால் அந்த விண்டோஸில் இருக்க அந்த வுட்டன் பிளாக்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே ஒரு மசூதி தெரியுது இல்லையா, ஸோ அந்த மசூதியை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ண போகிறதா என் கூட வந்த ஒரு பர்சன் சொன்னார். நம்ம இப்போ எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா, இந்த மக்கள் யூஸ் பண்ண அந்த திங்ஸ், அது மட்டும் இல்லாமல் வரவங்க ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஹேண்ட்கிராஃப்ட் பொருள்லாம் இவங்க நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருல, ஸோ அதுதான் இந்த ஊரோட நம்ம ஊர் வேஷ்டி சட்டை மாதிரி இவங்க கல்ச்சர் ட்ரெஸ் அதுதான். நிறைய பொருள் இருக்குது இங்கே. ஆக்சுவலாக நான் தான் ஒரு சின்ன தவறு செய்து விட்டேன், வீடியோவை ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக காமிச்சிருக்கலான்னு தோணுது. நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பை மாற்றி விடுகிறேன். இந்த கூரையை பாருங்களேன், வித்தியாசமாக கல்லுலே கட்டின மாதிரி இருக்குது. எல்லாமே கல்லில் தான் கட்டுவாங்க, ஆனால் இது கூரை மாதிரியும் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஆயுதம் கத்தி இப்போ நீங்கள் ஒரு பயங்கரமான விஷயத்தை நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா, அந்த அவுட்டோர் இருக்குல்ல லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், அந்த இடத்த பார்த்துட்டே வாங்க. அது ஒரு கில்ல அந்த இடத்த பார்த்துட்டே வராங்க. ஆக்சுவலாக இது அப்படியே ஒரு வில்லேஜ் ஃபீல் இருக்கா இந்த இடம். அந்த டோரை வெளியில் போனால், அந்த அவுட்டோருக்கு வெளியே போனால் அப்படியே ஃபுல்லாக இந்த எர்பில் சிட்டி தெரியுது. அந்த இடம் சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாமல் அந்த இடத்த பாருங்கள். நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துட்டுது, வாயை பிளந்து பார்த்துட்டு இருந்தேன். இதுலேயும் எழுதியிருக்கு பாருங்கள், 6000 வருஷத்துக்கு பழமையான ஒரு நாகரிகம் வளர்ந்த இடம்னு. தெரியுதா அந்த சிட்டி? கிட்ட போக இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. எஸ், இந்த இடம்தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எர்பில் சிட்டி. நம்ம வந்து இடம் இங்கே இருக்குன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், கண்டுபிடிக்க முடியல. அங்கே இருக்க பாருங்கள், அது ஃபுல்லாகவே மவுண்டெயின். ஆக்சுவலாக இந்த இடத்த சுற்றிலுமே மவுண்டெயின் தான், அதாவது இந்த சிட்டி இருக்குல்ல, இந்த எர்பில் சிட்டியை சுற்றிலுமே மவுண்டெயின் தான். நம்ம எந்த இடத்துல இருந்து மெத்தையில் போய் நின்று பார்த்தாலும் மவுண்டெயின் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் இந்த மவுண்டெயின்லாம் அப்படியே ஸ்னோவாக மாறப்போகுது. அங்கேயே லைட்டாக திட்டு திட்டாக வெள்ளை கலரில் தெரியுதா, ஏன்னா இது அக்டோபர் மந்த்து. டிசம்பர் நவம்பர்லலாம் ஃபுல்லாக ஸ்னோ ஆக போகிற ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரியை கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப 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 அன்டெவலப்டு கண்ட்ரி. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம கண்ட்ரியில் வந்து $1 வந்து $80, ஆனால் இங்கே அப்படி இல்லை, $1 $1,500. ஸோ அவ்வளோ பின்தங்கின நாடு தான் இது. ஆனாலும் சரி, இந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப புவரான மக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் ஒரு பைக்கை கூட இங்கே பார்க்க முடியாது, பஸ்ஸு கிடையாது, வெறும் கார் அப்புறம் கார் டாக்ஸி. நீங்கள் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று யூஸ் பண்ணாலே அது கார் டாக்ஸி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கார் தான். நீங்கள் ஈஸியாக பென்ஸாக இருக்கட்டும்,
நார்மல் கார் ஆகட்டும், நான் ஃபெராரிலாம் நிறைய டைம் இங்கே பார்த்துருக்கேன். இங்கே தான் ஆக்சுவலாக நான் அதை பார்த்தேனே. ஸோ எமாய் பார்த்தாலும் ஐஃபோன் தான் வச்சுட்டு சுற்றுறாங்க. ஆனாலும் இது வந்து டெவலப்டு கண்ட்ரி இல்லைன்றாங்க, மக்கள் போர்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வாழ்ந்தால் போதுன்ற ஒரு கான்செப்டில் வாழ்றாங்க. எதனால் அப்படின்னா, ஒரு 20 நாளுக்கு முன்னாடி கூட இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாம் அட்டாக் நடந்துச்சு. இங்கேருந்துனா ஈரான்லேருந்து வந்துச்சான், ஏதோ கொரியர் அமேசான்லேருந்து கொரியர் வந்த மாதிரி அசால்ட்டாக சொல்லுவாங்க. எனக்கும் பழகிருச்சு, ஒரு 6 மந்த்தாக இங்கே இருக்கிறதுனால எனக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல, அடிக்கடி அது நடக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இங்கே இருக்க மக்கள்கிட்டே போய் உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டால், என்றைக்கா இருந்தாலும் இது போக வேண்டிய உசுறு தானே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறானுங்க. அண்ட் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க, இந்த நாள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி வாழ்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மக்களோட கல்ச்சர் இது எங்கே இருக்குது, இந்த நாடு என்ன பேர், எல்லாமே உங்களுக்கு போக போக சொல்கிறேன் பாருங்கள்.